வணக்கம் அன்பு நேயர்களே. மகாபாரதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா அரவான். அரவான் அப்படின்றவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கும் உலுப்பிக்கும் பிறந்த பையங்க. அர்ஜுனனுக்கு மொத்தம் 4 ஒய்ஃபு. அதில் பார்த்தீங்கன்னா சுபத்திரை, திரௌபதி, சித்ராந்தங்கை, நாகக்கண்ணியான உலுப்பி. இதில் அந்த உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பையன்தாங்க அரவான். இந்த அரவான் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் போர் வரையும் மகாபாரதத்திலே வரவே வரமாட்டான். அதுவும் போருக்கு முன்னாடி ஒரு உயிரை வந்து நரபலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனோட தம்பியான சகாதேவனும் கிருஷ்ணனும் பேசிகிட்டு இருக்கப்ப, யாரை உயிர் பலி கொடுக்கறது, எப்படிப்பட்ட உயிரை நம்ம வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சகாதேவன்கிட்ட கேட்பாருங்க. ஏன்னா ஒரு சாஸ்திர ஞானம் தெரிஞ்ச ஒரு சகாதேவன். இவர் என்ன சொல்லுவார்னா, ஒரு சாமந்திக்க லட்சணம் பொருந்திய ஒரு உயிரை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, அந்த சாமந்திக்க லட்சணம் பொருந்திய ஒரு உயிர் அந்த நாட்டிலேயே வந்து 3 பேர் தாங்க. அதில் ஒருத்தவர் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர், இன்னொருத்தவர் பார்த்திங்கன்னா அர்ஜுனன். அந்த சாமந்திக்க லட்சணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, பயனலமின்றி பொதுநலமாக இருக்கணும், ப்ளஸ் வந்து மாபெரும் வீரனாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த சாமந்திக லட்சணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கைகள் கால்கள்லாம் ரோமங்கள் வந்து மேலிருந்து கீழ் வளராமல் கீழிருந்து மேலாக வளர்ந்துருக்குங்க. அதாங்க அந்த சாமந்திக லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூன்றாவது நபர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனனையும் உயிர் பலி கொடுக்க முடியாது, கிருஷ்ணரும் உயிர் பலி கொடுக்க முடியாது. ரெண்டு பேர் இல்லாமல் மகாபாரதத்தில் போரும் நடக்காது. அப்படி நடந்தாலும் பாண்டவர்கள் வெற்றி பெறுவது அப்படின்றது சாத்தியமில்லாத விஷயம். சரி, மூன்றாவது நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனும் கிருஷ்ணன்கிட்ட கேட்குறப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், அப்படி அந்த மூன்றாவது நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அர்ஜுனனும் உலுப்பிக்கும் பிறந்த பையன், அவன் தாங்க அரவான். அந்த அரவானத்தை நம்ம உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறப்ப சகாதேவன், இல்லை அவர் நம்மளுடைய வாரிசு, கொடுத்தோம்னா இந்த போரில் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சகாதேவன் வந்து சண்டையிடுவாருங்க. ஆனால் கிருஷ்ணர் அதை கேட்க மாட்டார். உலகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டணும்னா பல உயிர்கள் போவதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு உயிரை நம்ம உயிர் பலி கொடுக்கறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை சமாதானப்படுத்தி ஒரு உயிர் பலி கொடுப்பாங்க. அது கரெக்டாக போருக்கு முதல்ல வர அமாவாசை அன்னைக்கு அரவானை பலியிட்டு போர் நடக்குங்க. இதுதான் அரவானோட ஸ்டோரி. நன்றி, வணக்கம்.